சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் புத்தம் புதிய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு. இன்னைக்கு நான் பார்க்க பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ குயிக் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போனேன். அதை பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் வச்சுருக்கவங்க இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ பேங்க் வச்சுருக்கவங்க இங்கே போய் ஏடிஎம்மில் போய் மெயின் பேலன்ஸ் பார்க்குறத விட இங்கே மொபைலில் ஆண்ட்ராய்டு ஆப்ஸு இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பேலன்ஸு மெயின் பேலன்ஸ் பார்த்துருக்கலாம், மெயின் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மெயின் என்குயரி, மெயின் ஸ்டேட்மெண்ட்டு, ஏடிஎம் பிளாக் பண்ணிக்கலாம். அது தொலைஞ்சு போச்சுன்னா உங்கள் ஏடிஎம்மே பிளாக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் சர்வீஸு, ஏடிஎம், டெபிட் கார்டு, இந்த மாதிரி விஎம் சோசியல் செக்யூரிட்டி சர்வீஸு ஸ்கிம்மு எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு 11 டிஜிட் நம்பரை எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பரை போட்டுக்கோங்க. பேலன்ஸ் என்கொயரி வந்து நீங்கள் கால் பண்ணால் ஒரு மிஸ்டு கால் விட்டால் போதும், அக்கௌண்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் மெசேஜ் வரும். அது மாதிரி ஐடிஷன் ஆகிடுச்சு உங்கள் மொபைல் நம்பர். அதை பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கணும். அப்போ தான் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஆகாது. இல்லாட்டி உங்கள் பேங்க்கில் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர்ல மொபைல் மொபைல் நம்பரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்கள் பேலன்ஸ் என்கொயரி வந்து கால் பண்ணிங்கன்னா, கால் பண்ணி ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிஸ்டு கால் விட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி மெசேஜ் வரும் ரிட்டர்னும் உங்களுக்கு. அது மாதிரி 6 மந்த் 6 மந்த்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லோனு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏடிஎம் பிளாக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏடிஎம் வந்து சப்போஸ் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா ஏடிஎம்மில் போய் ஆப்ஷன் பார்க்குறதோட நீங்கள் மொபைல்லே நீங்கள் நெட் இல்லாமல் நீங்கள் இதுலேயும் பிளாக் பண்ணிக்கலாம். ஏடிஎம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், பின் எதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் கார் லோன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம், லோன் ஹோம் லோன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெபிட் கார்டு அக்கௌண்ட் நம்பர் இது மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பின்கோடு போட்டுக்கலாம், செக்யூரிட்டி பின்கோடு. இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட் பேங்க் இந்தியா வச்சு பேங்கு ஸ்டேட் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா அவங்களுக்கு ரொம்ப இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிஸ்டு கால் விட்டால் உங்களுக்கு பேலன்ஸ் என்குயரி மெயின் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.